தமிழகத்தில் அக்டோபர் 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 10 முதல் 12 வகுப்பு மாணவர்கள் விருப்பத்தின் பேரில் பள்ளிக்கு செல்லலாம் என்ற உத்தரவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு செப்டம்பர் 30 நள்ளிரவுடன் நிறைவடைவதையொட்டி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுடன் அக்டோபர் 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10 முதல் 12 வகுப்பு மாணவர்கள் விருப்பத்தின் பேரில் பாட சந்தேகங்களை கேட்க பள்ளிக்கு வரலாம் என்ற அரசாணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 24 வெளியிட்ட அரசாணையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் அக்டோபர் 1 முதல் பள்ளிக்கு வரலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. வெளிமாநிலங்களிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களின் எண்ணிக்கை 50-100 அதிகரிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகள் காலை 6 முதல் இரவு 9 வரை செயல்படலாம் என்றும் பார்சல்கள் இரவு 10 வரை அனுமதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர பகுதிகளில் உள்ள வாரச்சந்தைகள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகளுக்கான தடை தொடர்கிறது. புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்திற்கான தடையும் நீடிக்கிறது. திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், கடற்கரை, பொழுதுபோக்கு பூங்காக்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கான தடையும் தொடரும். மதம் சார்ந்த கூட்டங்கள், அரசியல் மற்றும் கல்வி விழாக்கள், பிற ஊர்வலங்கள் நடத்தவும் அனுமதி இல்லை. மேலும் மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு தொடர்வதாகவும் 5 நபர்களுக்கு மேல் பொது இடங்களில் கூடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட படப்பிடிப்புகளில் ஒரே நேரத்தில் 100 பேர் வரை பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள போதும் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது என்று அரசு கூறியுள்ளது.